हेलो फ्रेंड्स, वेलकम टू नाम नेरम। இன்னைக்கு நாம பார்க்க போறது தாய்வானுக்கு வர்க் விசா வர்க் பெர்மிட் எப்படி அப்ளை பண்றது, இந்த வர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, வர்க் விசா எப்படி process ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து தாய்வானுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தாய்வான்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த மூணு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தாய்வான் ஒர்க் பெர்மிட். சோ இது இருந்தா மட்டும்தான் நீங்க தாய்வான்ல போய் ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் வந்து தாய்வான் ஒர்க் விசா. சோ இந்த ஒர்க் விசா உங்களை தாய்வானுக்கு போறதுக்கு அலோ பண்ணுவாங்க. சோ எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு போறோம் அப்படின்னா இந்த தாய்வான் ஒர்க் விசா இருந்தா மட்டும்தான் போக முடியும். தேர்ட் வந்து தாய்வான் ரெசிடென்ஸ் பர்மிட். இத வந்து ஏலியன் ரெசிடென்ட் சர்டிபிகேட் ARC அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தா மட்டும்தான் தாய்வான்ல நீங்க வந்து லாங் டேர்ம் ஸ்டே பண்ண முடியும். இப்போ நம்ம தாய்வான் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தாய்வான் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃபார்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க சைன் பண்ணி வச்சிருக்கணும். செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 copies இருக்கணும். போட்டோ வந்து லாஸ்ட் 6 months குள்ள எடுத்திருக்கணும். போட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். போட்டோவோட டைமென்ஷன் வந்து 35mm x 45mm வித்வுட் பார்டர்ல இருக்கணும். தேர்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 month வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. பாஸ்போர்ட்ல 3 blank pages இருக்கணும் விசா ஸ்டாம்பிங்காக. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து உங்களோட ஹெல்த் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை நீங்க 3 months லாஸ்ட் 3 months குள்ள வாங்கியிருக்கணும். சோ இதோட ஒரிஜினல் பிளஸ் போட்டோ காப்பி இத ரெண்டுத்தையுமே சப்மிட் பண்ணணும். இந்த ஹெல்த் சர்டிபிகேட்டை நீங்க தாய்வான் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும். ஃபிஃப்த் வந்து தாய்வான் ஒர்க் பெர்மிட். சோ இந்த ஒர்க் பெர்மிட்டோட ஒரிஜினல் பிளஸ் போட்டோ காப்பி ரெண்டுத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணணும். இது வந்து 6 months வேலிட் இருக்கணும். ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் இல்லனா சைனீஸ்ல சப்மிட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த தாய்வான் ஒர்க் பெர்மிட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பாக்கலாம். சோ இந்த ஒர்க் பெர்மிட்ட வந்து நீங்க தாய்வான்ல எந்த கம்பெனில போய் ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனி அதாவது அந்த எம்ப்ளாயர் வந்து உங்களோட பிஹாஃபா இருந்து இந்த ஒர்க் பெர்மிட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சோ அவங்க இந்த ஒர்க் பெர்மிட்டை எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல. சோ எங்க அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் மினிஸ்டரி ஆஃப் லேபர் WDA அப்படின்ற இந்த வெப்சைட்ல அவங்க உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணிடுவாங்க உங்களோட பிஹாஃபா இருந்து. அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இங்க வந்து அவங்க உங்களோட அப்ளிகேஷனை ரிசப்ஷன் கவுண்டர்ல சப்மிட் பண்ணிடுவாங்க. சோ அவங்க நேரடியாகவும் போகலாம், அப்படி இல்ல அப்படின்னா மெயிலையும் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். சோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களோட பிஹாஃபா இருந்து அந்த ஒர்க் பெர்மிட்டை வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஒர்க் பெர்மிட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தாய்வான் ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணணும். செகண்ட் வந்து தாய்வான் ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்குமே நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம தாய்வான் ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து தாய்வான் ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணணும். எங்க அப்படின்னா தாய்வான் எம்பசி, உங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க தாய்வான் எம்பசில அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தாய்வான் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல கம்ப்ளீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி வச்சிருக்கணும். செகண்ட் வந்து
அது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேர்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் பிளஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்து தாய்வான் எம்பசியில் சப்மிட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் 30 டேஸ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷனை ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ண 30 டேஸ்க்குள்ள நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் டாக்குமெண்ட்ஸையும் தாய்வான் எம்பசியில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து நீங்கள் தாய்வான் ஒர்க் விசா ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து எம்பசிலிருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூக்காக கூப்பிடலாம். ஸோ அது அவங்கள பொறுத்து ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா கூட உங்களை கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் 5th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட விசாவை வந்து உங்களோட பாஸ்போர்ட்ல அவங்க அஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் தாய்வான்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தாய்வான் ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். எங்க அப்படின்னா லோக்கல் சர்வீஸ் சென்டர் ஆஃப் நேஷனல் இமிக்ரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல நீங்க போன 15 டேஸ்க்கு உள்ள நீங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணி வாங்கிடணும். இந்த தாய்வான் ரெசிடென்ஸ் பர்மிட்டை வந்து ஏலியன் ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் ARC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலா இந்த தாய்வான் ஒர்க் விசா வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் வேலிட். ஸோ நீங்கள் அங்கே போய் லாங் டேர்ம் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலியன் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இதை வாங்கியிருக்கணும். இதை வந்து 1, 2 இல்லைனா 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஏலியன் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ARC-ஐ ரெனியூ பண்ணணும் அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 30 டேஸ் முன்னாடியே நீங்கள் வந்து தாய்வானில் இருக்க நேஷனல் இமிக்ரேஷன் ஏஜென்சியில் போயிட்டு ரெனியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தாய்வானுக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.